ஓம் சாந்தி. சாக்கார முரளி, 31/10/2019. மீட்டி பச்சி பாப் கிவியாபன் ஆயாகி. இனிமையான குழந்தைகளே, பாபா படகோட்டியாகி வந்துள்ளார். தும் சப்கி நையாக்கு விஷய சாகர் சின்னிக்கால் ஸ்ரீ சாகரமே லே ஜானே. நம் அனைவருடைய படகை விஷக்கடலிலிருந்து விடுவித்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்வதற்காக. அபி தும்கு இஸ் பார்சி ஊசு பார் ஜானாகே. இப்பொழுது நாம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா, தும் பச்சி ஹரேக்குக்கா பாட்டு தெக்தி ஹுயே கிசிக்கு பி நிந்தானி கர் சக்தி ஹோ கியூ. ஒவ்வொருத்தருடைய நடிப்பை பார்த்து கொண்டிருந்தாலும் யாரையுமே நீங்கள் நிந்தனை செய்ய முடியாது, ஏன்? பதில், கியூக்கி தும் ஜான்டி ஹோ இ அநாதி பனா பனையா ட்ராமா ஹே. ஏனென்றால் நாம் அறிந்திருக்கின்றோம், இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ராமாவாகும். இஸ்மி ஹரேக் ஆக்டர் அப்னா அப்னா பார்ட் பஜா ரஹே ஹே. இந்த நாடகத்தில் ஒவ்வொருவரும் அவர் அவருடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். கிசி காபி கோய் தோஷ் நஹி ஹே, இதில் யாருடைய குற்றமும் இல்லை. இ பக்தி மார்க் பி ஃபிர்சி பாஸ் சொன்னாகே, இந்த பக்தி மார்க்கமும் கூட மீண்டும் கடந்து செல்ல வேண்டும். இஸ்மி ஜராபி சேஞ்ச் நீ ஓ சக்தி, இதில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ரெண்டாவது கேள்வி, கின் தோ சப்தமே சாரி சக்கரக்க ஞான சமாயா வாஹே. எந்த ரெண்டு வார்த்தையில் முழு சக்கரத்தினுடைய ஞானமானது நிறைந்திருக்கிறது? பதில், ஆஜ் ஆர் கல், நேற்று மற்றும் இன்று. கல்ஹம் சத்தியுகமே தே, நேற்று நாம் சத்தியுகத்தில் இருந்தோம். ஆஜ் சராஷி ஜென்மோக்கி சக்கர லாகாக்க நருகமே போஞ்சே, நேற்று சத்தியுகத்தில் இருந்தோம், இன்று 84 ஜென்மத்தை எடுத்து நரகத்திற்கு வந்து அடைந்து விட்டோம். கல்ஃபிர் சொர்க்குமே ஜாயங்கே, நாளை நாம் மீண்டும் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம். அடுத்து பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் என் முன்பு அமர்ந்திருக்கின்றீர்கள். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், உயர்ந்த பாபா முன்பு அமர்ந்திருக்கின்றோம். பாபா நம்மை விஷக்கடலிலிருந்து விடுவித்து பார்க்கடலுக்கு இழுத்து செல்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த ஷிவ் பாபா பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றார். எதற்காக? நம்மை கரை சேர்ப்பதற்காக. இந்த உலகத்தில் இருப்பது விஷக்கடல், உலகை விஷக்கடல் என்று சொல்லப்படுது. சத்தியுகத்தை பார்க்கடல் என்று சொல்லப்படுகிறது. மூலவத்தனத்தை சாந்தி கடல் என்று கூறப்படுகிறது. மூன்று உலகமானது இருக்கின்றது. பாபா நமக்கு சக்தி விஷயத்தை கூறுகிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, கவனக்குறைவானவர்களாக ஆகாதீர்கள், தூய்மையானவர்களாக நீங்கள் அவசியம் ஆக வேண்டும். இன்று முரளியினுடைய சாரம், அபிய ஜாடு புராணா ஜடி ஜடி பூத் ஓகையாகே. இப்பொழுது இந்த மரம், பழைய மரம், இத்து போன நிலையை அடைந்து விட்டது. ஆத்மாக்கு வாபஸ் கர் ஜானாகே, ஆத்மா வீடு திரும்ப வேண்டும். இஸ்லி அப்னி குச பந்தனோசி முக்துக்கர் ஹல்கா பனாலேனாகே, ஆத்மா வீடு திரும்ப வேண்டும். எனவே தன்னை அனைத்து பந்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு தன்னை லேசானவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். யஹாங்கா சப்குச்சு புத்திசி போலு ஜானாகே, இங்கு இருக்கக்கூடிய அனைத்தையுமே புத்தி மூலமாக மறந்துவிட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அநாதி ட்ராமாக்கு புத்தி மிரக் கிசிபி பாற்றதாரிக்கு நிந்தானி கர்ணிஹே. அநாதி ட்ராமாவை புத்தியில் வைத்து கொண்டு எந்த ஒரு பாட்டதாரியனுடைய பாட்டையும் நிந்தனை செய்ய வேண்டாம். ட்ராமா கி ராஜ்கோ சமஜ் விஸ்வகா மாலிக் பன்னாகே, ட்ராமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு விஸ்வ எஜமானராக ஆக வேண்டும். வர்தானம், புத்திக்கு சாத்து ஒரு சகியோக்கி ஹாத்து துவாரா மௌச்சுக்கா அனுபவ கர்ணிவலை குஷ் நசீ பாத்மா பவ. புத்தியினுடைய துணை மற்றும் சகயோகத்தினுடைய கை மூலமாக ஆனந்தத்தை அனுபவம் செய்யக்கூடிய
பாகியசாலி ஆத்மாவாக ஆகுங்கள். ஜெய்சே சகியோ கி நிஷானி ஹாத் மே ஹாத் திகாத்தே ஹேன், எப்படி உதவியினுடைய ஒரு அடையாளமாக கை மீது கை காட்டுகின்றார்கள். ஏசே பாப்கி சதா சகியோகி பன்னா ஏஹே ஹாத் மே ஹாத். அதே போன்று சதா காலமும் பாபாவிற்கு உதவியாளராக ஆக வேண்டும். இதுதான் கை மீது கை கொடுப்பதாகும். அவர் சதா புத்திசி சாத் ரஹினா, மேலும் புத்தி மூலமாக பாபாவோடு இருக்க வேண்டும். அர்த்தாத் மன்கி லகன் ஏக் மே ஹோ, அதாவது மனதினுடைய ஈடுபாடு ஒருவரிடத்திலேயே இருக்க வேண்டும். சதா எஹி ஸ்மிருதி ரஹே கி காட்லி கார்டன் மே ஹாத் மே ஹாத் தேக்கர் சாத் சாத் சொல் ரஹே ஹே. சதா நினைவிருக்க வேண்டும், இறைவனுடைய இந்த மலர் தோட்டத்தில் கை மீது கை கொடுத்து கூடவே சென்று கொண்டிருக்கின்றேன். ஜிசசி சதா மனோரஞ்சன்மே ரஹேங்கே. இந்த ஒரு நினைவின் மூலமாக சதா மன மகிழ்ச்சியுடையவராக இருக்கலாம். சதா குஷோர் சம்பன்ன ரஹேங்கே, மேலும் சதா குஷி நிறைந்தவராகவும் இருக்கலாம். எஸ்இ குஷ்ணசி பாத்மாய் சதாஹி மௌஜ்கு அனுபவ கர்த்திருத்திஹே. இப்பேற்பட்ட பாகியசாலி ஆத்மாக்கள் சதா ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஸ்லோகன் துவாங்கா காத்தா ஜமா கர்ணிகா சாதன் ஹே சந்துஷ்ட ரஹினா ஆர் சந்தோஷ்ட கர்ணா. ஆசீர்வாதத்தினுடைய கணக்கை சேமிப்பு செய்வதற்கான சாதனம் திருப்தியாக இருக்க வேண்டும், மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி.